ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परा मंगनिडुमदिल पुडैसूडयुक्तियेन्नुम मणिनगरत्तुलकनित्तुम विळक्कुम ज्योति வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரமதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதம்மனே வேந்தளநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்தேசிகனார் விளங்கட்டும் மனதிலென்றும். அற்புதமான அடித்தளம் 1000, பாதுகா சகஸ்ரம், நாத பத்ததி, நாத படலம், ஒலிப்படலம். நாதம் என்று சொல்லும் பொழுது அது நாதனை காட்டுகின்ற நாதம், அது நாதனுடைய நாதம் என்றெல்லாம் கூட நாம் இனி மகிழலாம். அப்படிப்பட்ட பாதுகா சகஸ்ரத்திலே நாத பத்ததியிலே நாம் 411 பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஒலியை பற்றி ஒலிக்கின்ற பாடல்கள் ஒலி என்பது அருவமாக இருந்தாலும் அது உருவத்தாலே ஏற்படக்கூடிய அத்தனை இன்பத்தையும் அளிக்கக்கூடியது. 411 பாசுரம் மேலே மேலே அற்புதமாக நம்முடைய தூப்பு சுவாமி அடுக்கிக் கொண்டே போகிறார். கற்பனை வளர்ச்சியிலே கதியில்லை காப்பாற்று என்று கதறல்கள் துதியாகி அரங்கன் முன் தோன்றிடும் போது நிதியான பாதுகைய நிந்த நின்னொழியே கதியாகி காக்கின்ற விதியாகுமன்றே கதியில்லை காப்பாற்று என்று கதறல்கள் துதியாகி அரங்கன் முன் தோன்றிடும் போது நிதியான பாதுகைய நிந்த நின்னொழியே கதியாகி காக்கின்ற விதியாகுமன்றே மின்னின் நிலையில மண்ணுயிரக்கைகள் எண்ணும் இடத்திலே உண்ணும் இந்நீரே கதி இல்லை அந்யதா சரணம் நாஸ்தி காப்பாடில்லை கடல் வண்ணா கதி இல்லை காப்பாற்று என்று கதறல்கள். குழந்தையும் எந்த ஒரு உதவியும் இல்லாத குழந்தை அதுவும் கதறுகிறது. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆழ்வாரும் கதறுகிறார். கதறல்கள் பலவிதம். கதியில்லை காப்பாற்று என்று கதறல்கள் துதியாகி அரங்கள் முன் தோன்றிடும் போது நிதியான பாதுகையே நிந்த நின்னொழியே கதியாகி காக்கின்ற விதியாகுமன்றே. பாதுகாதேவியே, உன்னுடைய அந்த நாத ஒலி நாதன் வருவான் நாதன் வருவான் நாதன் இருக்கிறான் நாதன் இருக்கிறான் என்று அநாதைகளுடைய கதறல் ஒலிகளுக்கு பதிலாக அமைகிறது. அது ஒரு அடைக்கல இடமாக அமைகிறது, பரிவு காட்டும் பக்குவமாக அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட மணிநாதத்தை இங்கே கொண்டாடுகிறார் சுவாமி. 411 412 பாசுரத்திலே ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார். திருவடி சிலம்புகள், திருமகள் திருவடி சிலம்புகள்
பூமகள் பொன்னடி சிலம்புகள் இரண்டும் சப்திக்கின்றன. எம்பெருமானுடைய பாத அணிகளும் பாதுகை மணிநாதமும் அங்கே ஒலிக்கின்றன. இந்த ஒலிகளுக்குள் வேறுபாடு காட்டுகிறார் சுவாமி. மதுசூதனின் மணி பாதுகையே மகிபுலாவின் துணையே, மதுசூதனின் மணி பாதுகையே மகிபுலாவின் துணையே, இருபால் திகழும் திருமகள் பூமகள் திருவடி சிலம்புகளும், இருபால் திகழும் திருமகள் பூமகள் திருவடி சிலம்புகளும், பெருமோ பயிற்சி உருமோ தேர்ச்சி ஒலிக்கும் கலையதிலே, பெருமோ பயிற்சி உருமோ தேர்ச்சி ஒலிக்கும் கலையதிலே, அருமை அருமை அற்புதமேனில் நகலயம் முதிர்ச்சி, அருமை அருமை அற்புதமேனில் நதலையும் முதிர்ச்சி, மதுசூதனின் மணி பாதுகையே மகிழாவின் துணையே. எம்பெருமான் நடையிடுகிறான். அவன் மதுவை கொன்றவன், மதுவை தந்தவன் நமது மதுசூதனன். அவனுடைய மணி பாதுகை ஒலிக்கின்ற பாதுகை, ஒளிர்கின்ற பாதுகை. மகிழ்ச்சியான உலாவிலே எம்பெருமான் நடையிடுகிறான். அகலகில்லேன் அகலகில்லேன் என்று திருமகளும் பூமகளும் அங்கே அருகிலே அணிந்தபடி இருக்கிறார்கள். அவருடைய திருவடி சிலம்புகளும் ஒலிக்கின்றன. இங்க என்ன அழகு, பாதுகை சிலம்பொலி அந்த பூமகள் திருமகள் சிலம்பொலிக்கு பயிற்சி தருகிறவாம். பெருமோ பயிற்சி உருமோ தேர்ச்சி ஒலிக்கும் கலையதிலே, அந்த பயிற்சியில் அதிலே சேர்ந்து முதிர்ச்சி அடைவார்களா? அருமை அருமை அற்புதமே நின்னாதலையும் முதிர்ச்சி, மதுசூதனின் மணி பாதுகையே மகிழாவின் துணையே. நாதம் மற்ற நாதங்களை, நாயகிகளின் நாதங்களை விட நாயகனின் நாதம் அற்புதமாக இருக்கிறது. எனவேதான் அருமை அருமை என்று இங்கே பேசுகிறார். சிச்சயசீவ சிச்சயசீவ மாதகா என்று பேசுகிறார். ஆகினாலே பயிற்சி அளிக்கிறது என்று சொல்லுகிறார். 413 பாசுரம், மங்கள வசனங்களை இந்த பாதுகை மணி குழுக்கள் குழு மணிகளாக கோஷ்டிகளாக ஒலிக்கிறதாம். கருடனவன் வருடும் திருவடிகளே படியும், கருடனவன் வருடும் திருவடிகளிலே படியும், திருமலரே திருவரங்கம் திருவுலக்கல் கண்ணில், கருடன் அவன் வருடும் திருவடிகளிலே படியும், கருடன் அவன் வருடும் திருவடிகளிலே படியும், திருமலரே திருவரங்கம் திருவுலக்கல் கண்ணில், குருவெனவே திகழுகிற குருமணிகள் ஒளியால், குருவெனவே திகழுகின்ற குருமணிகள் ஒளியால், உருவாகும் புனிதம் தரும் மங்களமம் வசனம், உருவாகும் புனிதம் தரும் மங்களமாம் வசனம், சாமியம் து கோராணி சாமியம் து பாபாணி சாமியம் துவாதீதா சுபானி வட்டம் தாம் வந்ததாம் சுபானி என்று மங்கள வசனங்களை சொல்லுகிறதாம் அந்த பாதுகாதேவியினுடைய ஒலிகள். அது குழுவாக ஒலிக்கிறது. எம்பெருமான் திருவடி கருடனும் வருகிறான். கருடன் அவன் வருடும் திருவடிகளிலே பட்டியும், திருமலரே திருவரங்கன் திருவுலகில், அந்த திருவடியை வருடாதவளே இல்லை, திராட்சி வருடுகிறாள், வருடன் வருடுகிறான், அவிசேஷன் வருடுகிறான், பாதுகை வருடுகிறாள்.
அப்படிப்பட்ட எல்லாராலும் கொண்டாடப்படும் சதாசம்மோகனாயாஸ்து வெங்கடேசாயங்களம் என்று இந்த வெங்கடேசனுடைய அருமையான திருவடிகளை அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள் ஓர்க்கிறார்கள். எனவே மற்றவருக்கு இந்த பாதுகை மணி ஒலிகளானது ஆச்சாரியனாக இருக்கிறது. குருவென வெற்றி கழுதிரை குருமணிகள் ஒலியால் உருவாகும் புனிதம் தரும் மங்களம வசனம். நானூத்தி பதினான்காவது பாசுரம். அரங்கணவன் அடித்தளமே அந்திமத்தின் நெருக்கடியில் அறற்றும் ஒலிகளுக்கு அதரவே கிடைக்கும் என்று அருளாம் அடிநாதமும் எதிர்பார்த்தே கிடக்கின்ற எங்கே அரங்கத்தின் அடியார்கள் ஆற்றங்கரை அடியிலே அரங்கணவன் அடித்தளமே அந்திமத்தின் நெருக்கடியில் அறற்றும் ஒளிகளுக்கு ஆதரவே கிடைக்கும் என்று அருளாம் அடிநாதமும் எதிர்பார்த்தே கிடக்கின்ற அரங்கத்தில் அடியார்கள் ஆற்றங்கரை அறிய அரங்கணவன் அடித்தளமே. எப்பெருமான் மாசுசகா என்றான், கவலைப்படாதீர்கள் என்றான், எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் என்றான். ஆனால் அதற்கு முன்னமேயே இந்த பாதுகை மணி ஒளிகள் அச்சாரமாக தன்னுடைய ஒளிகளாலே அடியாருடைய இன்னல் தீர்க்கும் தீர்க்கப்படும் என்ற உறுதியை தருகிறதாம் அதினாவும். அதனாலே ஆற்றங்கரையிலே காத்திருக்கிறார்களாம் எங்கெங்கே இருப்பவர்களெல்லாம் வேடந்தாங்கள் என்ற ஒரு ஏரி, அந்த ஏரியிலே உலக பறவைகள் எல்லாம் வந்து தங்குகின்றன, அடைக்கலம் போகின்றன, சன்சிரி என்று சொல்லுகிறார். அதுபோல அரங்கத்திலே அத்தனை பேரும் வந்து காத்திருக்கிறார்களாம், ஏனென்றால் எம்பெருமானுடைய கருணை கிடைக்கும் என்று. அந்த எம்பெருமான் கருணை கிடைப்பதற்கு அச்சாரமாக பாதுகை மணி ஒளிகள் எதிர்பார்க்கிறார்களாம். அரங்கணவனடித்தலமே அந்திமத்தின் நெருக்கடியில் அறற்றும் ஒலிகளுக்கு ஆதரவே கிடைக்கும் என்று அருளாமின் எதிர்பார்த்தே கிடைக்கின்ற அரங்கத்தில் அடியார்கள் ஆற்றங்கரை அறியே புண்ணேஷு தேவி புலினேஷு மருத்துதய வாசம் பஜந்தி கிருதினோ மணி பாதரக்ஷே. காதுகளை அது புனிதப்படுத்துகிறதா. கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷ்யசீதி அத்வத்வனே உஷிதமுத்தரமந்த காலே அரங்கணவன் அடித்தளமே அந்திமத்தின் நெருக்கடியில் அறற்றும் ஒலிகளுக்கு ஆதரவே கிடைக்கும் என்று அருளாமின் அடிநாதம் எதிர்பார்த்தே கிடைக்கின்ற அரங்கத்தின் அடியார்கள் ஆற்றங்கரையதிகள் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் பறந்து வாயும் பூம்புலி அரங்கந்தனோடு கிடைக்கிறான். அவன் அவன் கிடப்பதற்காகவே இவர்களும் கிடைக்கிறார்கள், காத்து கிடக்கிறார்கள். அந்த காற்றிலே வரும் கீதமாக பாதுகா ஒலி வரும்போது தெரிகிறது. நானூத்தி பதினைந்தாவது பாசுரத்திலே உட்பொருளாக பேசுகிறார். ஒலி, பாதுகை ஒலி என்ன சொல்லுகிறது, அந்த ஒலியினுடைய உட்பொருள் என்ன, ரீடிங் த இன்பிட்வீன் லைன்ஸ் எல்லாம் சொல்லுவார்கள், அதை அந்தரியாமியாக அதை மறைந்து கிடைக்கும் செய்தி என்ன. பாதுகையின் மணி ஒலிகள் பகர்ந்திடும் செய்திகள் என்ன, பாதுகையின் மணி ஒலிகள் பகர்ந்திடும் செய்திகள் என்ன, பாதுகையின் மணி ஒலிகள் பகர்ந்திடும் செய்திகள் என்ன, தூது சென்ற பெருமை அதுவும் சகடமலை சாடியதும், தூது சென்ற பெருமை அதுவும் சகடமலை சாடியதும், பாதம் மூன்றதனால் பலியவனை அடக்கியதும், பாதம் மூன்றதனால் பலியவனை அடக்கியதும், காதம் பலவாக
யாத்திரைகள் கண்டதுமே காலம் பலவாக யாத்திரைகள் கண்டதுமே நடந்த கால்கள் உண்டவோ கால் நோவுதென்றால் காலுக்கு அடியிலே உள்ள பாகுதானே அந்த வலியை தாங்கும் மடந்தாடும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானி நூற்று வருவால் நாட்டிகையும் போற்ற படந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தோடு நடந்தானையேத்தாதனாவின்னாவே நாராயணாவினாவில் நனாவே பாதுகையின் மணி ஒளிகள் பகந்திடும் செய்திகள் என்ன பொது சென்ற பெருமையதும் பொது சென்ற பெருமையதும் சகட மடை சாகிகளும் சகடாசன் அழிந்தானே அந்த செய்தியை சொல்லுகிறதாம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளத்திலே மஞ்சமாக புகுந்தவனை பிஞ்சு கண்ணன் அடித்தானே பாதம் மூன்றதனால் பலி அவனை அடக்கியதும் அகங்காரம் கொண்ட மகாபலியை ஒரு குரலா இருநிலம் மூன்றடி வன்மேண்டி உலகத்தின் வீரழியால் ஒடுக்கி அடக்கினானே காதம் பலவாக யாத்திரைகள் கண்டதுமே பாதுகையின் மணி ஒளிகள் பகர்ந்தேறும் செய்திகள் என்ன மணி செய்திகளாக பாதுகாமணி செய்திகளாக இதைத்தானே பேசுகிறது என்று உட்பொருளாக மறைபொருளாக வேதாந்த தேசிக சுவாமி அற்புதமாக நமக்கு அருகிறார் பாதுகா சகஸ்திரத்திலே நாத பத்ததி நாத பதலம் 416வது பாசுரம் மறைபோற்று மறையாளன் மணிப்பாதுகமே உன்னை குறையுடையேன் குருமதியேன் குற்றமே உடையவன் நிறைவாக போற்றிடவே நினைவோட்டும் இந்நாதம் குறையறுக்கும் நெறி நிறுத்தும் குறையில்லா நின்னருளே மறைபோற்று மறையாளன் மணிப்பாதுகமே உன்னை குறையுடையேன் குருமதி குற்றமே உடையவன் நிறைவாக போற்றிடவே நினைவூட்டும் நாதம் நிறைவாக போற்றிடவே நினைவூட்டும் நாதம் குறையறுக்கும் நெறி நிறுத்தும் குறையில்லாமின் அருளே அற்புதமான அனந்தமான அனுபவம் பாதுகா சகஸ்திரம் 416 காரியம் சிறக்க வீட்டம் ஊட்டுகிறது ஊக்க மருந்தாகிறது குறை அறுக்கிறது மயர் அறுக்கிறது இந்த நாடம் மறை போற்றும் மறையாளன் மணி பாதுகமே உன்னை நீயும் சிறந்தவன் என் தலைவனும் சிறந்தவன் தலைவனை பற்றி பேசும் வேதங்களும் சிறந்தவைகள் குறையுடையேன் குருமதியேன் குற்றமே உடையவன் யார் நான் இதை ஆரம்பித்திருக்க கூடாது ஒரு பெரிய அசாதாரணமான செயல் 1000 பாடல்களை பாடுவதாக நான் சொல்லியிருக்க கூடாது ஏனென்றால் என் மனம் அடிக்கடி அலைப்பாய்கிறது நிலை நிற்கவில்லை ஊற்றம் குறைகிறது குறையுடையே குறுமதியே குற்றமே உடையவன் யார் ஆனால் பாதுகாதேவியை என்ன செய்கிறாய் தெரியுமா என்னை தூண்டுகிறாய் எனக்கு ஊக்கமூட்டுகிறாய் என் மயக்கத்தை போக்குகிறாய் நிறைவாக போத்திடவே நினைவூட்டில் நாதம் உன்னை பாடிட என்னை தூண்டுகிறாயே உன்னை பாடிட என்னை தூண்டுகின்றாயே நீ ஆகவே நினைவூட்டுநாதம் குறையறுக்கும் நெறி நிறுத்தும் குறையில்லா நின்னருளே குறையறுக்கும் நெறி நிறுத்தும் குறையில்லா நின்னருளே அடுத்து 417வது பாசுரம் பாதுகை பயத்தை போக்குகிறதாம் எப்படி மூகுலகையும் காக்கும் முயற்சியை உடையவளே மூன்று உலகத்தையும் காக்கக்கூடிய
முயற்சியிலே இருக்கிறாளாம் பாதுகி. உலகையும் காக்கும் முயற்சியை உடையவளே பாதுகையே நிந்தன் பரிவானநாதமதே, பாதுகையே உந்தன் பரிவானநாதமதே. தாயைப் போல பரிவு காட்டக்கூடிய பாதுகாதே. காவல் நான் கவலையுற வேண்டாம் என்றன்றோ, உவிடுமே காவலன் தன் களி கொண்ட உலக்களிலே. காவலன் நான் கவலையுற வேண்டாம் என்றன்றோ, துயரரு சுடரடி. திருவடிக்கும் துயரை போக்குகிறது, அடியார்கள் துயரையும் போக்குகிறது. ஆஞ்சநேய பெருமான் ராமனுடைய கவலையும் போக்கினான், சீதை கவலையும் போக்கினான், இருவரையும் இணைத்து வைத்தான் அல்லவா. அப்படியாக உலகையும் காக்கும் முயற்சியை உடையவளே, பாதுகையே நிந்தன் பரிவாதநாதமதே, காவலன் நான் கவலையுற வேண்டாம் என்றன்றோ, குவிடுமே. குவிடுமே என்றால் என்னை நான் கவனிக்காமல் இருந்தால் கூட அது என்னை கவனிக்கும்படி செய்கிறது. ஏனென்றால் எம்பெருமான் இருக்கும் பொழுது தலையிருக்க வாழ் ஆளலாமா? எம்பெருமான் அல்லவா சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை, காவல் நான் கவலையுற வேண்டாம் என்று. எப்படி பாதுகை சொல்லுகிறது என்றால், பொறுப்பு பாதுகைக்கு இருக்கிறதாம். தனக்கோம் இல்லாதான் பால் சேர்ந்தார் கல்லால் என்றார். வேண்டுதல் வேண்டாம இலாலடி சேர்ந்தார் என்றார். அடி உதவுபோல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் என்றார். பொறுப்பு பாதுகைக்குத்தான். ஆகையினாலே பரவன் அவன் விளையாட்டு பரிவேட்டையாகுமன்றோ, பாதுகையே பதமடைந்தாய் பகர்வைகளை பயமுறுத்தி, விரட்டிடவே விமலனவன் அறிவை புதோ, நீ அரியமறை ஒளிகளையே அனுசந்திக்கின்றாயோ. பரமனவன் விளையாட்டு பரிவேட்டையாகுமன்றோ. 418வது பாசுரத்திலே சில மந்திரங்களை உபயோகித்து எதிரிகளை அடக்கக்கூடிய சக்தி உண்டு பெரியோர்களுக்கு. பரிவேட்டை, பரி என்றால் குதிரை, குதிரை ஏறிக்கொண்டு வேட்டையாடுவது என்று சொல்லுவார்கள். சுற்றி வருவது, வளம் வருவது என்று சொல்லுவார்கள் பரிவேட்டை. அது அவனுக்கு விளையாட்டு, அரசனுக்கு விளையாட்டு வேட்டையாடுவது. எம்பெருமான் ஆத்மாக்களோடு விளையாடுகிறான் பரமாத்மா. பரமனவன் விளையாட்டு பரிவேட்டையாகும் என்றோ, பாதுகையே பதமடைந்தாய் பகைவர்களை பயமுறுத்தி, விரட்டிடவே விமலனவன் அறிவை புதோரும், நீ அரியமறை ஒளிகளையே அனுசந்திக்கின்றாயோ. அரியமறை ஒளிகளையே அனுசந்திக்கின்றாயோ. ரேர் யூசேஜ் என்று சொல்லுவார்கள். சாதாரண அதை சொல்வது போல இருக்கிறதா இந்த நாக ஒலி. 419வது பாசுரம் தொடர்கிறது. மற்ற ஒலிகளுக்கெல்லாம் முன்னோட்டமாக ஏற்கனவே இதை பற்றி வேறொரு பாசுரத்திலும் பார்த்திருந்தோம். பம்பனை நின்று பரமனவன் எழுந்தருள்வான், பாதுகையே உன்னை பரிவோடு அணைத்திடுவான். பம்பனை நின்று பரமனவன் எழுந்தருள்வான், பாதுகையே உன்னை பரிவோடு அணைத்திடுவான். ஓங்கிடும் உன்மணிகள் நாதமதே ஒலித்திடுமே, ஓங்கிடும் உன்மணிகள் நாதமதே ஒலித்திடுமே. ஒலிசங்கநாதங்கள் உன்னை பின்பற்றிடுமே, ஒலிசங்கநாதங்கள் உன்னை பின்பற்றிடுமே. வேடந்தாங்களுக்கு பறவைகள் எல்லாம் வரும்பொழுது பெரிய பறவை முதலிலே வருமா? திரும்பி சென்று விடும். ஆனால் மறுபடியும் வரும்பொழுது சிறிய பறவைகள் வழிகாட்டுமாம் என்று சொல்லுவார்கள். அதுபோல இங்கே சங்கம், குடல், யாழ், வீணை, பல ஒலிகள் இருக்கின்றன. அத்தனை ஒலிகளுக்கும் பாதுகை ஒலியே வழிகாட்டுகிறதா? ஓங்கிடும் உன்மணிகள் நாதமதே ஒலித்திடுமே. ஓங்கி ஒலிக்கிறது தலைவன் அல்லவா? ஒலிசங்கநாதங்கள் உன்னை பின்பற்றிடுமே. மற்றெல்லாம் ஃபாலோயர்ஸ், சக்சஸர்ஸ். ஆகையினாலே பாதுகா ஒலிதான்
பிரதானமான ஒளியாக இருக்கிறது என்று 419வது பாசத்திலே பேசுகிறார். யேசுநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவனி கேதலா யாக பரியந்தம் சித்திய யாகத்தோ அயோத்தியாபுரியும் மதுராபுரியும் வந்து ஆதியம் ஜோதிகுரு அங்கு வித்து இங்கு பிறக்கலாம் அல்லவா. எனவே மூல ஒளியாக மூலாதாரமாக இந்த பாதுகை ஒளி விளங்குவதாக இங்கே பேசுகிறார் சுவாமி. 420 ரக்ஷகை கோபிகை கண்ணனை கோபிகளெல்லாம் விரும்பினார்கள், சுவாசித்தார்கள், வாசித்தார்கள், விசுவாசித்தார்கள், போஷித்தார்கள். இங்கேயும் பாதுகையை ஒரு கோபியை கோபிகை போல நினைக்கிறார் சுவாமி. அதை பற்றி பேசுகிறார். கோபிகைகள் விரும்பும் அவன் திருவடிக்கே கோபிகையினே கோபனவன் உன்னிடத்தில் கோபம் கொள்வதே இல்லை கோடரியான் நடைக்கேற்ற குதூகலமான் நின் ஒளியே கோவலனை பிரிவதில்லை குற்றமில்லா பாதுகையினி கோபிகைகள் விரும்புபவன் திருவடிக்கே கோபிகைனி. உன்னை கோபிகள் விரும்புகிறார்கள், ஆனால் இங்கே திருவடிக்கே கோபிகையாக விளங்குகிறாளாம் பாங்காளியன். கோபனவன் உன்னிடத்தில் கோபமே கொள்வதில்லை நித்யம் பதம் புருகையோரிய கோபிகாம் துவாம் கோபீஜன பிரியதமோ மணிபாதரக்ஷே சம்பந்த கோஷபாங்கதி விர்நிஜாபி பிரீத்தேவனஜயதி ரங்க சமாஷ்டிதோபி கோளரியாங் நடைக்கேற்ற குதூகலமாம் ஒலியே கோவலனை பிரிவதில்லை குற்றமில்லா பாதுகையினே. அந்த கோபிகள் கண்ணனை பிரிந்து வாடினார்கள், ஆனால் இங்கே பாதுகையானது எம்பெருமானோடு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணு வடிவில அடிமை செய்கிறது. அப்படி ஒருவேளை பிரியவே நேர்ந்தாலும் அப்பொழுதும் பகவானுக்கு அது கிரகத்தை கொடுக்காமல் சந்தோஷத்தைத்தான் கொடுக்குமாம். ஏனென்றால் இவருடைய காரியத்தை இவர் பிரதிநிதியாக இருந்து செய்வதனாலே அப்பொழுதும் பகவானுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே குற்றமில்லா பாதுகை என்று பேசுகிறார். கோபிகைகள் விரும்பும் அவன் திருவடிக்கே கோபிகையினி கோபன் அவன் உன்னிடத்தில் கோபம் கொள்வதே இல்லை கோளரியா நடக்கேற்ற குதூகலமாம் மின் ஒலி. அந்த ஒலி எப்படி இருக்கிறதா? மகிழ்ச்சி ஒலியாக இருக்கிறதா? துள்ளல் ஒலியாக இருக்கிறதா? யாருடைய நடையது? கோளரியான் நடை. மாறி மலை முழங்கில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழிவிற்று தீவிழித்து வேறு வயிறு கொங்க எப்பாடும் பேர்ந்து ஊதறி ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்படும் நடை அல்லவா? கோளரியான் நடைக்கேற்ற குதூகலமாம் என் ஒளியே கோவலனை பிரிவதில்லை குற்றமில்லா பாதுகை என்று 420வது பாசுரத்திலே பேசுகிறார். ஒளியும் ஒளியும் இணைந்த அற்புதமான பாதுகை. அந்த பாதுகையினுடைய பெருமைகளை 100 பாசுரங்களிலே சுவாமி பேசியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி சமூஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.